ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன் இவ்வளவு பெருசா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றான்னா நம்புற மாதிரியே இல்லை. அப்பா அம்மா வேற வேலை ஸ்கூல்ல வெயிட் பண்ண மாட்டியா? வாசாமி இந்த சாங் வந்து கேட்கும்பொழுது ஒவ்வொரு தடவையும் ஒரு எனர்ஜி, ஒரு இமோஷனல் கனெக்ட், ஒரு பாண்டிங் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த சாங்க்கு நீங்கள் போட்ட ஸ்கோர், அதை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். மேஜிக்கல் தான், ஏன்னா நினச்சி பாருங்களேன், அது ஒரு சார் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாரு, ஆக்ஷன் பிளாக்குக்காக ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில ரெஃபரன்ஸ்லாம் உட்காந்து பேசுகிறோம். பேசிட்டு ஓகே இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு சாங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பாரதி அவர்கிட்ட டியூனு கொடுத்து அப்புறம் லிரிக் எழுதி வருது. அண்ட் அதனுடைய குரல் பதிவு அது வந்து எடுக்கும் போது அதில் வந்து குறிப்பாக முகேஷ் முகமது வந்து பாடியிருக்காரு, அப்புறம் நொச்சிப்பட்டி திருமூர்த்தி அவர்கள் வந்து பாடியிருக்காங்க, அப்புறம் கீழக்கரையை சேர்ந்த சம்சுதீன் அவர்கள். இதில் குறிப்பாக நொச்சிப்பட்டி திருமூர்த்தி அண்ட் கீழக்கரை சம்சுதீன் வந்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். ஸோ அவங்களுடைய பங்களிப்பு, நான் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடியிருக்காங்க, அப்புறம் சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, நகாஷ் அசீஸ், அந்தோனிதாசன் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த திரைப்படமோ இந்த பாடலோ அமையலன்னா கூட அவங்களுடைய வாழ்க்கை பாதை வந்து சீராக போக போகுது, எந்த மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. இதுலன்னா இன்னொரு பாட்டு அவங்க பாட போகிறாங்க, இன்னொரு ஹிட் சாங் அவங்க பாடிட்டு போக போகிறாங்க. பட் இந்த திரைப்படத்தில் இந்த வாசாமி பாட்டில் குறிப்பாக நொச்சிப்பட்டி திருமூர்த்தி அவர்களும் அப்புறம் கீழக்கரை சம்சுதீன் அவர்களும் இந்த பாடல் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்காக ஆகுது. அது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஸோ தேங்க்ஃபுல் டு த டோட்டல் டீம் ஆஃப் அண்ணாத்தை. அதே மாதிரி சன் பிக்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நிறைய இது வச்சுக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஆர்கனைஸ்டாக, அவ்வளோ பிளான்டாக. ஏன்னா சன்னு வரும்போது நாட் ஒன்லி சன் பிக்சர்ஸ், ஐ மீன் த ஹோல் நெட்ஒர்க், சன் நெட்ஒர்க், மேபி சூரியன் எஃப்எம் சன் டிவி வாட் எவர் இட் மேபி. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் அதை கரெக்டாக பிளான் பண்ணும்போது கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு வந்து நினைப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக ஹானல் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சரியாக எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த பாட்டு, இந்த வாசாமி சாங் வந்து இவ்வளோ பெரிய வேவ்ஸ் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. பியூட்டிஃபுல் சார், சூப்பர். உங்களோட அந்த தாட்ஃபுல்லான நேச்சர், அதோட சினர்ஜி தான் வந்து இந்த பாட்டு. அண்ட் இந்த பாட்டை வந்து இப்போ நம்ம லைவாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் முகேஷ் திருமூர்த்தி அண்ட் ஷம்சுதீன். ரிச்சருவா கொண்ட கொல கொல சாமி வந்துருச்ச பக கொல நடுங்க அது பொலி பொலி போட நஞ்சிடுச்சு அவன் தொட்ட நடுங்க திமுதிமு குதிரைகள் திருவி வர ஒரு வேட்டைகள் நடக்கிறதே தரு தரு தருமத்தின் தலைவனிடம் உன் ஆட்டங்கள் முடிகிறதே நீ செய்ய பாரு கேடா கேடா மிருகத்தை அழிக்க வரானடா குருதிய குடிப்பா மொடா மொடா கொண்ட கொல கொல சாமி வந்துருச்சு பக கொல நடுங்க கெட்டவன அது பொலி பொலி போட நஞ்சிடுச்ச அப்ப போட்ட நடுங்க பட உச்சிவானம் ரெண்டு பட உருவா கட்டி ஊற காக்க வாரா 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 மதுர வீர மத கொண்டு வாரா சந்ததிய காத்து நிக்க சங்கடங்கள் தீத்து வைக்க பாவ கணக்க தீத்து கட்ட வாரா 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 மதுர வீர மத கொண்டு வாரா நெருப்பு கண்ணில் எரிகிறடா
கொல சாமி வந்து விஜய் பக கொல நடுங்க கெட்டவள அது பொலி பொலி போட